ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் சுகுமார் இளங்கோவன். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். யார் யாரெல்லாம் இந்த வருஷம் நான் பேங்க் ஜாப் வாங்கி ஆகணும்னு கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்களோ, கமிட்மெண்ட்டாக இருக்கீங்களோ, அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஒரு பர்சன் பேங்க் ஜாப் ஆகணும் அப்படின்னா அது ப்ரைமரி சக்ஸஸ்க்கான கீ என்ன அப்படின்னு பார்க்கும்போது ப்ராக்டிஸ் 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 தான். நிறைய மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். மார்க் டெஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். இப்போ நான் பேச போகிறது மார்க் டெஸ்ட்டை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், மார்க் டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் இல்லை டெஸ்க்டாப்பில் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் மொபைல் ஃபோன்லேயோ மொபைல் வெர்ஷன்லேயோ மொபைல் ஆப்லேயோ அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரியல் எக்ஸாம் ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி மார்க் டெஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ரியல் எக்ஸாம் ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் மார்க் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறீங்க. இந்த ஃபீல் கரெக்டாக கொண்டு வரதுக்காக நீங்கள் வந்து டெஸ்க்டாப் அப்படி இல்லை அப்படின்னா லேப்டாப் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்ன அப்படின்னா, இந்த என்வாயன்மெண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக ஒரு எக்ஸாம் ஹால் என்வாயன்மெண்ட் கொண்டு வந்து நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். லைக் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் ஒரு 9:00 அப்படின்னா 9:00 நீங்கள் போய் சிஸ்டமில் உட்காந்துடுறது, ஒரு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணி நீங்கள் எப்படி ரியல் எக்ஸாமில் இருப்பீங்களோ அதே மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸாம் டைம் ஸ்டார்ட் பண்ணுற சமயத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour கழித்து நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த 1 hour எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் மார்க் டெஸ்ட்டை மட்டும் ப்ராப்பராக நீங்கள் வந்து கொடுக்கணும். கொடுத்து முடித்தோடனே ரிசல்ட் பார்க்குறீங்க, ரேங்க் பார்க்குறீங்க, அதையும் தாண்டி அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். உங்கள் ஸ்ட்ராங்கர் செக்ஷன் எது, வீக்கர் செக்ஷன் எது அப்படிங்கிறத டீப்பாக அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நாள் மார்க் டெஸ்ட் கொடுக்கும்போது நீங்கள் வந்து பெட்டராக இம்ப்ரூவைஸ் ஆகுதாங்கிறதையும் செக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நார்த் இந்தியாஸ் பொறுத்த வரைக்கும் நிறையா நிறைய ஆஃப்லைனில் மார்க் டெஸ்ட் சென்டர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஜாக்சன் சார் கூட ரீசெண்டாக சொல்லிட்டு இருந்தார், இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட் சென்டர்ஸ் தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு மார்க் டெஸ்ட்டுக்காகவே சென்டர்ஸ் வந்து லான்ச் பண்ணலான்னு சொல்லியிருந்தார். ஸோ மேபி அப்கமிங் டேஸில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒரு என்வாயன்மெண்ட்டோட அந்த 1 hour ஒரு ப்ராப்பர் மைண்ட் செட்டோட நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது தான் அதுக்கான பர்பஸ் வந்து 100% ஃபுல்ஃபில் ஆகும், அதோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். ஒரு 1 hour நீங்கள் மார்க் டெஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி அந்த அனாலிசிஸை கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக வந்து வாட்ச் பண்ணுங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள். இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு டவுட் உங்களுக்கு வரும், எந்த லெவலில் வந்து மார்க் டெஸ்ட் எடுக்கிறது, ரியல் எக்ஸாம் லெவல்லையா, ரியல் எக்ஸாமோட ஈஸியாவா இல்லை ரியல் எக்ஸாமோட ஹார்டாவா அப்படி வந்து நீங்கள் வந்து யோசிக்கலாம். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் கொடுக்கும்போது ரியல் எக்ஸாமை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் ரியல் எக்ஸாமில் ஒரு ஒஸ்ட்டு கேஸையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுப்போம், நீங்கள் வந்து ஒரு ஹை ஜம்பில் வந்து வின் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹை ஜம்பில் வந்து ரெக்கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2.45 meters தான் வந்து ரெக்கார்ட். ஸோ அந்த 2.45 meters விட ஒரு ஒரு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் 2.45 meters அப்படிங்கிறத வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியும். புரியுதில்ல? அதே மாதிரி தான் ரியல் எக்ஸாம் லெவலை விட கொஞ்சம் ஹார்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் ஒஸ்ட்டு கேஸை சமாளிக்கிறதுக்கும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ கிராக்வில் ஜாகில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில செட்ஸ் ஈஸி லெவலில் இருக்கும், சில செட்ஸ் மாடரேட்டாக இருக்கும், சில செட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸாம் லெவலோட ஹார்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாம் லெவலை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் ரியல் எக்ஸாமை ஈஸியாக உங்களை டேக்கிள் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா நான் பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ண கார்த்திக்னு ஒரு பர்சன், நம்ம டீமில் இருந்த பர்சன் தான், இப்போ கூட வந்து தமிழ் உதிரம் அப்படின்னு ஒரு சேனல் ரன் பண்ணிகிட்ருக்காரு, நல்லா கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு, ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்கள். ஸோ அந்த பர்சன் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருந்தேன், எப்படி நீங்கள் வந்து நல்லா நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க, ஸோ எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்ன முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் தான் மெயின் சொன்னார். ஸோ அவர்கிட்டையும் கேட்டேன், எப்படி நீங்கள் எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, மார்க்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, லெவல் வந்து எந்த மாதிரி இருக்கும்னு நான் கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா கொஞ்சம் ஹை லெவலோட ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எக்ஸாமில் கொஞ்சம் ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து நம்மளோட சரௌண்டிங் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும், நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து எல்லோரும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற பர்சன்ஸே ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே ப்ரிப்பரேஷன் பற்றிய மைண்ட் செட்டே இருக்கும். டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு சில நாளில் மூட் அப்செட்டாக இருக்குது, நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணல இன்றைக்கி படிக்கலை அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் உங்ககிட்டயே தோக்குறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். லைக் அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப் இன்னும் ஒரு 1 or 2 years அப்புறம் இருக்குது அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்ஸை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வச்சுட்டு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இப்போது மேபி 25 years இருக்கலாம், உங்களுக்கு 30 years இருக்கலாம், ஜஸ்ட் ஒரு 5 years அப்புறம் 35 years 40 years அப்புறம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மேரேஜ்லாம் ஆயிடுச்சு, பேபிஸ் வந்துட்டாங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்னும் அதிகமாகும். அப்போ நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டாலுமே லைஃப்பில் க்ரோத் வந்து கம்மியாக தான் இருக்கும், வேறு வழியே இல்லை, கிடைச்ச ஜாப் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் வந்து பார்த்தா கண்டினியூ பண்ணுற மாதிரி ஆயிரும். பட் இப்போ அப்படி கிடையாது, உங்களுக்கு ஒரே ஒரு ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா நல்லா படிக்கணும், எக்ஸாம் கிளியர் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 years அப்புறமேலே
யார் யாரெல்லாம் இப்போ கஷ்டப்பட்டு பேங்க் ஜாப் வாங்கிட்டாங்களோ அப்போ நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ கஷ்டப்படாதவங்க 45 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப வந்து பார்த்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க, ஒரு சர்க்கிள் நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கிங்க, யார் யாரெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களோட நீங்கள் அசோசியேட் ஆகி ஒரு மோட்டிவேட்டட் ஸ்டேட்லேயே இருந்து ப்ரிப்பரேஷன்லேயே ஃபோக்கஸ்டாக இருங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களால் பேங்க் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ண முடியும். நான் சொன்னதை மறந்துடாதீங்க, மார்க் டெஸ்ட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ கிராக் விஜாக்கில் வந்து லாஸ்ட் 7 டேஸ் போயிட்டு இருந்த ஆஃபர் வந்து இன்னையோட முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ.